ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காலை வந்து அடுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக வந்து காலையில வந்து டிஃபன் செய்யறோம். அதுக்காக தான் இப்போ வந்து அம்மா அப்பா எல்லாமே வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதுவும் அம்மா அப்பா தான் ஹெல்ப் பண்ணல, நான் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அவங்க தான் இன்னைக்கு எல்லாமே சமையல் பண்ண போறாங்க. அதனால ஒவ்வொரு வேலையா இப்ப நடந்துட்டு இருக்கு. யாமா இட்லி துணிக்கு வந்து அப்பா வந்து இட்லி ஊத்துறதுக்கு இட்லி துணி வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் நவுருங்க, தங்க பிள்ளை அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்க. அம்மா இந்த முனைய புடி நவுரு, போ போ அம்மா நவுரு. நான் போறேன், நான் போய் எனக்கு தண்ணி ஊத்தி முடி ஊத்திட்டு கண்ணு வந்து தண்ணி ஊத்திட்டு மொத்தமா நறுக்குது. இது பார்த்தீங்கன்னா நேற்றியே வந்து மாவு வந்து அரைச்சி புளிக்க வச்சாச்சு. இட்லி சுடுறதுக்காக இப்போ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். நல்லா புளிச்சிருச்சு மாவு. என்ன இட்லி துணி கட் பண்ணியாச்சே? என்ன அம்மளு பார்க்குற, நீயே என்ன பார்க்குற? என்ன பார்க்குற, என்ன பார்க்குற? பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சமையல் மாஸ்டர் வந்து இப்போ இட்லி பண்ணி அடுப்பில் வச்சு அடுப்பத்த வச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப பெரிய பெரிய பாத்திரத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு வந்து தேங்காய் உடச்சி அம்மாவும் நாங்கள் திரும்பிட்டு இருக்கோம். மகிம் இது அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அனிஷாக்காவுக்கு வந்து 100 நாள் வேலையா, அதனால 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வரல. பாப்பா கூட வந்து அவள் வந்து பாப்பா கூட்டி விளாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு கையும் மிஷின் மாதிரி ஓடுதே. திரும்பி பார்த்தா தெரியும். எப்பா பேட்டா அந்த குடமும் அந்த மூடி கிடையாது, ஆகாசம் போகும்போது எடுத்துட்டு போங்க. அவங்க தண்ணி குடிக்க தேவைப்படும். தண்ணி குடிக்க கட்டி செல்லு இருக்கு, பத்திரமா இருக்கு. கையில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இட்லி சுட வந்து ஆரம்பிச்சாச்சு. ஏமா 150 இட்லியா? 126 பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக வந்து என்ன இட்லி ஊற்றியாச்சுல ஒரு வீடு. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லியெல்லாம் வெந்துருச்சு, அதனால் இப்போ வந்து இட்லி எடுத்துடலாம். என்ன வேணும்? சுட சுட இட்லி இப்போ ரெடி. எடு எடு, அடுத்தங்க கூட்டு. சரி, எல்லாம் இட்லி சுட்டு எடுப்பா. பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு ஃபுல்லாக. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, இது வந்து தக்காளி கார சட்னி. என்னம்மா தண்ணி? தண்ணி இப்போ தேவையான ஊற்றிங்க. சரி சரி, தண்ணி ஊற்றி சட்னி தாளிச்சிருங்க. ஏன்னா உப்பா போடு போடு, பார்த்துக்கிட்டு உப்பு போட்டு. அடுத்த இடுக்கு இப்போ வந்து இட்லி மாவு ஊத்துறாங்க. என்ன உப்பு பத்தலையாப்பா? பாத்தீங்கன்னா காலாவுக்கு வந்து சாப்பாடு செஞ்சாச்சு, சுட சுட இட்லி, அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இது பாத்தீங்கன்னா கார சட்னி. 150 இட்லி கேட்டிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா 28 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 150 இட்லி கேட்டாங்க. அதனால இட்லியில சுட்டு முடிச்சாச்சு. சூடா இருக்கு இட்லி, பார்த்து இறக்கிட்டு வந்தானா, செம சூடா இருக்கு. சாம்பார்
சாம்பார் இருக்கு. இட்லி இட்லி உள்ள இட்லி